தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழகு, பட்டம், பதவி, கண்ணியம், செல்வாக்கு, செல்வம் எல்லாமே அவர் உடலில் உயிர் உள்ளவரைதான். உயிர் பிரிந்ததும் அவை அனைத்தும் செல்லாக்காசுகள் ஆகிவிடுகின்றன. பொதுவாக ஒருவர் இறந்த பின்பு அவரது உடல் அழுகி மட்கிவிடும். ஆனால் சில சடலங்கள் இறந்த பின்னும் உடல் அழுகாமல் பல ஆண்டுகளாக அப்படியே பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கப்படுகிறது. அப்படி இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டுள்ள சில சடலங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக உயிரோட்டத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். மம்மி என்பது தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ காலத்தால் பாதுகாக்கப்பட்ட உயிரினத்தின் சடலத்தை குறிக்கும். இயற்கையாகவே சில வேதிப்பொருள்களாலும் கடும் குளிராலும் இறந்த உயிரினத்தின் சடலம் பாதுகாக்கப்படுவது உண்டு. மம்மி என்ற இந்த சொல்லானது மூமியா என்ற அரபு சொல்லிலிருந்து உருவானது. இச்சொல்லிற்கு பதப்படுத்தப்பட்ட உடல் என்பது பொருளாகும். எகிப்தியர்களின் 20 வம்சத்தின் போது பாரோவாக இருந்தவர் ரோமசஸ் என்பவர். இவரது உடல் புதைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின் அவரது உடலை தோண்டி வெளியே எடுத்து சிடி ஸ்கேன் செய்து பார்த்ததில் அவருடைய தொண்டையில் முதுகெலும்பை தாக்கும் அளவில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு இறந்திருப்பது தெரிய வந்துள்ளது. 2003 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சீனாவில் உள்ள மயானத்தை தோண்டிக் கொண்டிருக்கும் போது ஜியோஹே என்ற அழகிய ஒரு மம்மி கிடைத்தது. அந்த சடலத்தின் கூந்தல், சருமம் மற்றும் கண் இமைகள் ஆகிய அனைத்தும் அழுகாமல் அப்படியே இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சடலமானது கம்பளி தொப்பி அணிந்து இருந்தது தெரிய வந்துள்ளது. ஜான் டொரிஸ்டன் என்பவர் ஒரு அதிகாரி. 22 அவர் ஒரு ஆய்வு பயணத்தின் போது நச்சு பொருள் தாக்குதலால் மரணமடைந்தார். இவருடன் வேறு 3 அதிகாரிகளும் மரணமடைந்தனர். எனவே இவர்களை உறைந்த பனி பிரதேசத்தில் அடக்கம் செய்தார்கள். ஒரு நாள் இவர்களது உடலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுக்கையில் இவரது உடல் மட்டும் அழுகாமல் அப்படியே அவர்களை கூர்ந்து பார்க்குமாறு செய்ததாம். சீனாவில் உள்ள ஒரு கல்லறையில் இருந்த லேடிசின் என்பவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட போது அந்த பெண்மணி இறந்து சுமார் 2000 இருக்கும் என்று தெரிய வந்தது. இந்த பெண்மணியின் உடலில் உள்ள திசுக்கள் மிகவும் மென்மையாகவும் மூட்டுகள் வளையக்கூடியதாகவும் இருந்தது. மேலும் இந்த மம்மியின் முடி அப்படியே இருந்துள்ளது. இந்த மம்மியின் நரம்புகளில் ஏ வகை இரத்த பிரிவு இருந்ததும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது மருத்துவ உலகையே பிரமிக்க வைத்த ஒரு ஆச்சரியமாக கருதப்படுகிறது. லா டான்செல்லா என்ற மம்மி 15 ஆழ்ந்த தூக்கத்தை தூண்டும் ஒரு சில போதைப் பொருளை கொடுத்து சுமார் 5000 முன் புதைக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. ஆனால் அது இன்றளவும் அழுகாமல் இருக்கும் செய்தியானது உண்மையிலேயே ஏதோ ஒரு அமானுஷ்யம் நிறைந்துள்ள பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியம் மிகுந்த செய்தி இது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. டார்சோ இடிக்கிலோ என்பவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இவர் தியான நிலையில் அமர்ந்து மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கும் போதே இறந்துவிட்டார். அவர் இறப்பதற்கு முன்பே அவர் தனது சிஷ்யர்களிடம் தான் இறந்த பிறகு தன்னை புதைத்துவிட்டு சில வருடங்கள் கழித்து அதை தோண்டி பார்க்குமாறு ஆணையிட்டிருக்கிறார். அவர் ஆணையின்படியே செய்து பார்த்ததில் அவர் உடல் சற்றும் அழுகாமல் பல ஆண்டுகள் கழித்து அப்படியே இருந்தது. டோலன்ட் மனிதனின் மம்மி இறந்து சுமார் 2000 இருக்கும். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த இந்த சடலம் அவர் சமீபத்தில் தான் இறந்திருக்க கூடும் என்று அவர்களை நம்ப வைக்கும் அளவிற்கு சடலமானது எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமல் அப்படியே இருந்தது. ஆனால் ஆய்வு செய்ததில் இவர் 2000 முன்னர் தூக்குமாட்டி இறந்தது தெரிய வந்திருக்கிறது. சிதா என்ற ஒரு நல்ல மனம் மற்றும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு ஞானி உயிருடன் இருக்கையில் இவரை சுற்றி ஒரு மதப்பிரிவினர் இருந்திருக்கிறார்கள். இவர் 1272 இறந்தார். 300 கழித்து அவர் உடலை தோண்டி பார்க்கையில் அவரது உடல் அழுகாமல் அப்படியே இருப்பது தெரிய வந்தது. தற்போது இத்தாலியில் இவரது உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சவ உடல்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு முறை புராதன எகிப்தியர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அழுகச் செய்கின்ற அணுக்களில் இருந்து அவர்கள் சவ உடலை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதற்காக
அவர்கள் ஆஸ்பல்ட் பிளாசம் என்னும் பாதுகாக்கும் பொருள்களை பிரயோகப்படுத்தினார்கள். தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜரின் உடல் மூலிகை தைலம் மூலம் பதப்படுத்தப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அதே முறையைத்தான் எகிப்திலும் பின்பற்றி இருக்கிறார்கள் என்று யூகிக்கப்படுகிறது. உயிர் பிரிந்ததும் ஒரு மனிதனை யாரும் அவனுடைய பெயர், பட்டம், பதவிகளை கூறி அழைப்பதில்லை. எதுவுமே உடலினுள் இருக்கும் வரைக்கும் தான் அதற்கு பெருமை. அது சுத்தமானதாக இருக்கிறது, வெளியேறினால் அது அசுத்தமாகி விடுகிறது. எச்சில் அது நம் வாயினுள் இருக்கும் வரை சுத்தம், வெளியே துப்பிவிட்டால் அசுத்தம். உணவு அது நம் இறைப்பையில் இருக்கும் வரை சுத்தம், அதனை வாந்தியாகவோ மலமாகவோ வெளியேற்றிவிட்டால் அது அசிங்கம். நீர் அது உள் இருக்கும் வரைதான் சுத்தம், சிறுநீராகவோ வியர்வையாகவோ அல்லது இரத்தமாகவோ வெளியேறினால் அது அசுத்தம்தான். அதுபோல உடலினுள் உயிர் இருக்கும் வரை உடல் சுத்தம்தான், ஆனால் உடலினை உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடல் அசுத்தமாகி அழுக்குற்று பழுதடைய ஆரம்பிக்கிறது. இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் அதைத்தான் மரணம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் மருத்துவ அறிவியலின்படி மரணம் என்பது உடலிலுள்ள உயிர்கலங்களின் இயக்கமின்மை என்று சொல்லப்படுகிறது. மருத்துவ அறிவியல் மரணத்தை 2 வகையாக பிரித்து நோக்குகிறது. அது மூளைச்சாவு, செரிப்ரல் டெத், மற்றும் மருத்துவ சாவு, கிளினிக்கல் டெத் ஆகியனவாகும். மருத்துவ சாவு என்பது பல்வேறு காரணங்களினால் இதயம் இயங்காது நின்று விடுவதாகும். அப்போது சுவாசித்தலும் இரத்த ஓட்டமும் நின்று விடுகின்றன. இதயம் நின்றுவிட்டாலும் ஒரு சில நிமிடங்கள் வரை நமது மூளை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த சில நிமிடங்களுக்கு பின்பு இருந்த ஒட்டிசின் வாயுவும் தீர்ந்து போவதால் மூளை கலங்களும் இறந்து மூளை இயக்கமற்று செயலிழந்து விடுகிறது. இதுவே மூளைச்சாவு எனப்படுகிறது. மூளைச்சாவே ஒரு மனிதனின் முடிவான இறப்பு ஆகும். இதயம் நின்றுவிட்டாலும் அழுத்தங்கள் கொடுத்து அல்லது வேறு செயற்கை இயந்திர இதயங்களின் துணையோடு அவற்றை நாம் இயங்க வைக்கலாம். ஆனால் மூளை இறந்துவிட்டால் அதன் பிறகு உயிரை மீட்டு நம்மால் பெறவே முடியாது. அப்போதுதான் ஒருவர் உண்மையிலேயே மரணம் அடைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே அறிவியலின்படி மூளையும் இதயமும் தங்களது இயக்கத்தை நிறுத்துவதே உண்மையான மரணமாகும். மனிதன் இறந்தவுடன் அவனது உடல் உறுப்புகளும் இறந்து விடுவதில்லை. அவனது இதயம், கண்கள், சிறுநீரகம் போன்ற சில உடல் உறுப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். எனவே அடுத்த சில வினாடிகளிலேயே உறுப்பு மாற்று சிகிச்சையின் மூலம் அதனை வேறு ஒருவருக்கு பொருத்த முடியும் என்கிறது மருத்துவ உலகம். இவ்வாறு இறந்த மக்களின் உடலை கெடாமல் பதப்படுத்தக்கூடிய முறைக்கு எகிப்தியர்களே முன்னோடிகளாக இருந்து வந்திருக்கின்றனர். அதன் பின்னர் பல முக்கிய தலைவர்களின் உடல்களை பதப்படுத்தி அருங்காட்சியகத்தில் வைக்கவும் இந்த முறையை மற்றவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இன்று மருத்துவத்துறை எவ்வளவுதான் முன்னேறியிருந்தாலும் 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்கள் இறந்த உடலை எப்படி பதப்படுத்துவது என்ற ஒரு அருமையான திறமையை தன்னகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.